ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தவரன். மேசம் முதல் 12 லக்கணம் வரை எந்த லக்கணத்திற்கு எந்த ராசியில் பாவர்கள் அமர்ந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் மிதுன லக்கணத்திற்கு லக்கண பகைவரான கெடுதலை செய்யக்கூடிய சூரிய பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருந்து சூரிய திசை நடக்கும் அந்த 6 வருடங்கள் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்கணத்திற்கு சூரியனின் வீடான சிம்மம் 3 வீடாக வருகிறது. 3 இடம் சூரியன் மிதுன லக்கணத்திற்கு சூரிய திசை நடக்கும் பட்சம் எந்த மாதிரியான பலன்களை செய்வார். 2 இடமான கடகத்தில் போய் சூரியன் பகை பெற்று இருக்கார்னு வச்சுப்போமே. மிதுன லக்கணம் 2 இடம் கடகராசி, அந்த கடகத்திலே சூரியன் போய் பகைமை பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்போ சூரியன் கடகத்தில் இருந்தால் அவர் ஆடி மாதத்தில் பிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆடியில் பிறந்தாப்பா ஆட்டி படைச்சிருவாம்ல அப்படின்னு சொல்லவும் கேட்டிருப்போம். கடகத்திலே அமர்ந்த சூரியன் 6 வருடங்கள் சூரிய திசை நடக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்து விடுவார். எப்படின்னா, கடகம் சூரியனுக்கு பகை வீடாக வந்து விடுகிறது. பகையாளி உறவை பகையாளி வீட்டை உறவாடி கெடு அப்படிங்கிற மாதிரி இங்கே சூரியன் பகையாளி வீட்டில் இருந்து நல்ல பலன்களை செய்து விடுவார். இதே மிதுன லக்கணம்ங்க. சூரியன் துலாம் ராசியில் போய் இருக்கார். துலாத்தில் சூரியன் போய் நீச்சமடைந்து வலு குறைந்து காணப்படுகிறார். அப்பவும் சூரிய திசை நடந்தால் யோக பலனை செய்வதில் தவறமாட்டார். அதுவும் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திர காலிலே போய் உட்கார்ந்துட்டா யோகம்தாங்க. செவ்வாய் மிதுன லக்கணத்திற்கு லாபாதிபதி ஆயிற்று. அப்போ லாபத்தை கொடுத்துத்தானே ஆகணும். அப்போ இந்த சூரிய பகவான் கடகத்திலே இருந்தால் லாப பலனை கொடுத்து விடுவார். அடுத்ததாக இந்த சூரியன் மகரத்தில் போய் பகைமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்ல. மிதுன லக்கணத்திற்கு பகையாளி சூரியன், பகைபற்ற சூரியன் 8 இடத்தில் இருந்தால் அதுவும் சூரிய திசை நடக்கும் பொழுது சூரியன் காலில் நின்றுட்டால் யோகத்தை செய்து விடுவார். சூரியன் யோகத்தை கொடுத்து விடுவார். இதே சூரியன் சந்திரன் காலில் நின்னா நல்ல யோகத்தை கொடுத்து விடுவார். அதாவது சூரியன் திருவோண நட்சத்திர காலில் நிற்கணும், நின்றுட்டால் யோகங்களை வாரி வழங்கி விடுவார். 9 இடமான கும்பத்தில் போய் சூரியன் இருக்காருன்னு வச்சுப்போம். மிதுன லக்கணம் 9 இடம் கும்பராசி, அங்கே போய் இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். அதாவது இந்த 9 இடம் கும்பத்தில் போய் சூரியன் இருக்கார். கும்பச்சூரியன் பகையாகி தனது வீட்டை 7 பார்வையாக சிம்மராசியை பார்க்கிறார். அப்பவும் இங்கே யோகத்தை சூரிய பகவான் தடுத்து நிறுத்தி விடுவார். 9 இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பகைமை பெற்று தனது வீடான 3 மிதுன லக்கணத்திற்கு 3 இடத்தை பார்ப்பது சற்று வலு குறைவு. சனி வீட்டிலிருந்து சூரியன், அதாவது தனது வீட்டை பார்ப்பது சிம்மத்தை பார்ப்பது கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. கும்பத்து சூரியன் கொடுப்பாரா எடுப்பாரா என்றால் எடுத்து விடுவார். மிதுன லக்கணத்திற்கு சூரியன் 9 இடமான கும்பத்தில் இருந்தால் பாடாய் படுத்தி விடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். மேச ராசியில் போய் சூரியன் இருக்கார்னு வச்சுக்கோங்க. மேசத்தில் சூரியன் உச்சகதி அடைகிறார். அப்போ வலுவாக பலமாக இருக்கார்னு தெரிஞ்சுக்கலாம்.
மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடமான சூரியன் லாபஸ்தானத்தில் போய் பலம் பெறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்லை, பலம் பெறக்கூடாது இல்லை. இப்போவும் இந்த உச்சமடைந்த சூரியனால் ஜாதகருக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. என் ஜாதகத்தில் சூரியன் உச்சம், என் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் எந்த ஒரு நல்ல பலனையும் பெற முடியாது. மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடமான மேசத்தில் சூரியன் இருக்கும் பட்சம் சூரிய திசை நடக்கும் சமயத்தில் ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதைப் போல ஜாதகத்திலே நவக்கிரக நாயகனான சூரியன் உச்சகதியில் இருந்தாலும் கஷ்டங்கள் தீராது. காசு பணம் சம்பாதிப்பதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கும். மிதுன லக்னதாரர்களுக்கு சூரியனாகப்பட்டவர் தனது திசையில் கொடுப்பாரா கெடுப்பாரா என்பதை அவரவர் ஜாதகத்தில் சூரியனின் நிலையை கொண்டுதான் பலனையே சொல்ல வேண்டும். அப்போ மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்த அதிபதி வலுப்பெற வேண்டுமா வலுப்பெறக்கூடாதா? வலுப்பெற்றால் பலன் குறைவு, வலு கம்மியானால் பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.